தேங்க்ஸ் கா. கரெக்டாக உங்களுக்கு வரும்போது 50 ரூபா கொடுத்தேன், அதே மாதிரி சொல்லிட்டீங்க. இல்ல என்னால முடிஞ்சது. ஹலோ, 50 ரூபா எப்பப்பா கொடுத்த நீ? சரி உருங்க, அப்போது கொடுத்துடும். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளா வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் என்னன்னா அகோரி. நான் அண்ணங்கிட்ட சொல்லுவேன், அண்ணே எப்பண்ணே வெயிட் பண்றேண்ணே, ஏன்னா எனக்கு பெரிய அது ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அதில் வந்து நான் ஒரு வேற மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அண்ணனே சொல்லுவார் அடிக்கடிக்கு. தேங்க்ஸ்ண்ணே ஆர்பி பாலா அண்ணே, அப்புறமா நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சார், சித்து வெற்றி, அப்புறம் கார்த்தி அண்ணன். கார்த்தி அண்ணன் பற்றி சொல்லி ஆகணும், செம காமெடி பீஸு அண்ணன். அவர் எப்படி அகோரியா அந்த பே எப்படி போட்டாங்க நான் ரொம்ப நேரமாக, ஏன்னா அவர் வந்து கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காமெடி பண்ணுவாப்புல. அண்ணே நீ பேசாமல் கலக்க போகுது, யாருக்கு வந்து டைட்டில் வின் பண்ணிடலான்னு சொல்லுவேன், ஏன்னா அந்தளவுக்கு வேற லெவல் காமெடி பண்ணுவாப்புல. ஆனால் ஸ்க்ரீனில் பயமாக இருக்குது, நைட்டு தூங்கணும் நான் தனியாக அப்படின்னு, ஏன்னா ஏற்கனவே நான் அம்மா மாதிரி அம்மா பக்கத்தில் இருக்கணும், அந்த லாரன்ஸ் சார் லாரன்ஸ் சார் மாதிரி வந்து நான் பக்கத்தில் அண்ணா இருந்தால் தான் படுப்பேன் இந்த மாதிரி. அண்ணா யாருன்னா இது அந்த மாதிரி இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் கூட பண்ணியிருந்த ரியாமிக்கா, இன்னைக்கு அவங்க இல்லை, இருந்தாலும் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அப்புறம் நம்ம வசந்த் அண்ணன், வசந்த் அண்ணே வசந்த் அண்ணன், கோபி அண்ணன், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இப்போ தான் நான் சேரை பார்த்த உடனே யோசிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் நான் முருங்கக்காய் சாம்பார் சாப்பிட்டு வந்தேன். அதாவது என்றைக்குமே முருங்கக்காய் முருங்கக்காய் தான் ருசியாக இருக்கும் சார். நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேன் சார், தேங்க்யூ. எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அக்கா 50 ரூபா கொடுத்துறாங்க.